ஓம் சாந்தி. 13/8/2016. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, கேள்விப்படுற விஷயங்களை எல்லாம் நம்ப வேண்டாம். யாராவது தவறாக பேசுகிறாங்களா, ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டுடுங்க. நல்ல, சூப்பர் இல்லையா? கேள்விப்படுற விஷயம், சந்தேகப்படுற விஷயங்கள் நம்பினா தானே பிரச்சனையே. ஏதோ வருது ஒரு செய்தி, இப்படி போகுது அவ்வளோதான். அப்படி மீறி தப்பாக பேசுகிறாங்களா, யாரை பற்றி பேசுகிறாங்க, அவங்க யார், இது யார், இப்படி வந்தது அப்படியே அப்படியே போயிட்டோம், உள்ளே நிறுத்த வச்சிடாதீங்கன்றார். அது கூட யாரோ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த காதை வாங்கி இந்த காதுக்கு அனுப்பலான்னு பார்த்தா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆத்மா இருக்குது, அதில் போய் பயஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் வச்சுருங்க, நம்ப வேண்டாம். மெயின் இல்லை, அதில் தானே பிரச்சனையாக உருவாகுது. கேள்வி, ஞானம் இருக்குது, இந்த ஞானத்தில் ஒரு குஷி கிடைக்குதுல்ல, அப்படியே அந்த ஞானத்தை அசை போட்டுக்கிட்டு இருக்குதுல, எவ்வளோ குஷி கிடைக்குது. அந்த ஞானத்தின் குஷியில் எந்த குழந்தைங்க இருப்பாங்க தெரியுமா? அப்படி ஞானத்தின் குஷியில் இருக்கிற குழந்தைடைய அடையாளம் என்ன தெரியுமா? பதில், அவங்க பழைய கர்மத்தின் கணக்கை அதே குஷியில் இணைத்து கொண்டே செல்வார்கள். ஞானத்தின் குஷியில் துக்கத்தின் வேதனை கவலைகள் என்ற உலகத்தையே மறந்துடுவாங்க. புத்தியில் இப்போ மகிழ்ச்சியான உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ராவணனுடைய சாபத்தினால நமக்கு துக்கம் வந்திருக்குது. துக்கமான கவலையான உலகத்திலிருந்து நீக்கி மகிழ்ச்சியான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறாரு அப்படின்ற நினைவு இருக்கு. அந்த நினைவு இருக்க இருக்க முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு பாபா, நீ இப்போ கூப்பிட்டா வரேன், உனக்காக நான் இதை பொறுத்துக்கிறேன், உனக்காக பொறுத்துக்கிறேன், எனக்கு இது கவலையே இல்லை. அப்போ கர்ம கணக்குனால இந்த மாதிரி மனிதர்களோடு இணைஞ்சு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது, இந்த உடல் வியாதி அனுபவிக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் தானே பாபா, அழைச்சிட்டு போக போகிறல்ல பாபா, என்னை இட்டு போகிறதுக்காக தானே பாபா வந்திருக்கிற, புது உலகம் வரப்போகுது, இது பழைய உலகத்துடைய சிந்தனை எனக்கு வரக்கூடாதுன்னு தானே பாபா உன்னுடைய நினைவு கொடுத்துருக்குற. அப்போ அந்த குஷியில் இருக்க 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 இங்கே எது செய்கிறது எதுவுமே அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டே ஆகாது. ஆனால் தானே துக்கத்தை கொடுக்க. அப்போ அந்த பழைய கணக்கோடு சேர்த்து இந்த நினைவும் பாபாவுடைய ஞானமும் அந்த குஷியை இணைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஞானத்தில் சொன்ன பாயிண்ட்டு ஒரு செகண்டு கூட மைண்டில் ஞான பாயிண்ட் இல்லாமல் வச்சே இருக்கக்கூடாது, வச்சுருந்தா பெரிய டேஞ்சர் இல்லையா? சரி, போயிட்டு இருக்கிறோம், சத்தியுகத்துக்கு போயிட்டுருக்கோம், அது மட்டும்தான் தெரியும், போகிற பாதை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. பின்னாடி எங்கே இருக்குது, சைடில் என்ன இருக்குது, அதெல்லாம் தெரியாது. அங்கே போயிட்டு இருக்கிறோம், அந்த நாராயணன் 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 என் பதவி அங்கே இருக்கிறதோ, போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கிறேன், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்க. பாட்டு இது ஆற்று திருவிழாவுக்கெல்லாம் போகும்போது ஒரு பாலம் ஒன்று இருக்குது நம்ம ஊரில், பம்பை ஆறுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இங்கே அங்கே பார்த்தோன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கும் மேலேயே கூட தண்டவாளம் இருக்கும், கீழே தண்ணி பயங்கரமாக இருக்கும், பார்த்தாலே பயமாக இருக்கும், அதை கடந்து போவாங்க. இல்லாட்டினா ரோட்டுக்கு போயிட்டு வரணும், ரொம்ப சுத்து. அப்போ அது மேலேயே நடந்து போகணும், கீழே குனிஞ்சா உயிரே போகிற மாதிரி இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, நீ நேராக பேர் உன்னை யார் கீழே பார்க்க சொன்ன? அதே மாதிரி தான், மற்றபடி அது விழாத மாதிரி சேஃப்டியாக போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன இது இருக்கும், விழுந்துட மாட்டோம், பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது பயமாக இருக்கும், திடீர்னு ட்ரெயின் வந்தால் என்ன ஆகிடும் நிலமன்ட்டு. கொஞ்சம் தூரம் போய் அதை அது தங்கிக்கிறதுக்கும் ஒன்று கட்டி இருக்கிறாங்க, பட்டு அதான் கீழே பார்த்தா நிம்மதியாக போக முடியாது அங்கே. அதே மாதிரி தான், இப்போ எங்கே போகணுமோ அதை மட்டும் பார்த்துருங்க, சொர்க்கம் 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 சுகம் நிறைஞ்ச உலகத்துக்கு போகிறோம் 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 போகிறோம், இந்த சைடு காட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேர முடியாது இல்லையா? சரி, பாட்டு, உன்னை அடைந்து நாங்கள் உலகையே அடைகிறோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, பாட்டை கேட்டிங்களா? குழந்தைங்களுக்கு அவசியம் மெய் சிலிர்த்து இருக்கணுமே, எப்படி சூப்பராக கேட்குறாரு பார்த்தீங்களா?
பாட்டை கேட்டீங்க, உன்னை அடைஞ்சு உலகத்தையே இல்லை அடைஞ்சா. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, உலகத்தை அடையணும்னு டைரக்டா முயற்சி பண்ணி 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 தோத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிள்ளையார் அப்பாவை பிடிச்சி உலகத்தை ராஜ்யத்தை அடையிறது. இவர் டைரக்டா உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. எவ்வளவு பெரிய ஏன் மெய் சிலிர்ப்பு ஏற்படணும் இந்த பாட்டை கேட்டா அப்படின்னா, குஷி மாதிரி சத்துணவு வேற எதுவுமே கிடையாது. அந்த குஷியின் சுரங்கமே நம்ம பாபா எல்லையற்ற தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இப்போ குஷியின் சுரங்கம் அந்த டானிக் இல்லையா, உடல் என்ன வியாதி இருந்தால் அந்த டானிக் குடிக்கும்போது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி வர்ற மாதிரி இங்கே இருக்கிற எப்படிப்பட்ட துக்கத்தையும் பாபா நினைவுன்ற டானிக் மூலம் என்ன ஆயிடுது, ஒன்றுமே தெரியல நமக்கு. அதான் மெய்சில் இருக்குது. யாரோ சொன்னாங்கப்பா, அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து குழந்தை வந்து கொஞ்சம் பிரச்சனை படுத்த படிக்கா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க பாபா மட்டும் எனக்கு கிடைக்கணும், நான் மென்டல் ஆகிட்டு இருப்பேன்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அப்போ எல்லையற்ற தந்தைன்னு ஒருவர் தான் இருக்க முடியும். ஊறப்பட்ட கடவுள்லாம் கிடையாது, ஒருத்தர் தானே சொல்ல முடியும் எல்லையற்ற தந்தைன்னு. மேலும் குழந்தைங்களுக்கு தெரியும், எப்போ மற்றவர்களும் குழந்தைகளாக ஆகிறாங்களோ அவங்களுக்கும் கூட மெய்சிலிர்ப்பு ஏற்படும். நம்முடைய ராஜ்யம் இருந்துச்சு என்ன, எவ்வளோ ஆச்சரியம் கேட்கும்போது. ஐயோ இவ்வளோ நாள் கோயிலில் இருந்தது நாம தானா, சாதாரண விஷயமா அது. மெய்சில் இருக்கிற விஷயம் தானே, ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு நீ தான்ப்பா காந்தியா இருந்த போன ஜென்மத்தினாலே அவருக்கு எவ்வளோ மெய்சில் இருக்கும். அப்ப நாராயணனா இருந்தது நீங்க தான் சொன்னா எப்படி இருக்கணும் இல்லையா. இப்பயும் எவ்வளவு கூட்டம் போய் நாராயணன் கோயில்ல படவிளக்கம் கட்டி கொடுத்துட்டு இருந்தா அங்க இருக்கிற கோபம் வருது. யாருக்கு, பஜனை பாடுறவருக்கு. நீங்க பொறுமையா பேசுங்க, அவரு மைக் வச்சு பேசுறாரு, நான் மைக் இல்லாம பேசுறேன், பொறுமையா பேசுங்க, எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. நமக்கு எவ்வளவு தீவிர பக்தர் பாருங்க, பக்தி செய்யறதுக்கு அவ்வளவு இதா இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு மெய்சில் இருப்பு இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம கோபம் வரக்கூடாது, ஏன்னா நம்ம பக்தர்கள் பாவம் தெரியாமல் இருக்கிறாங்க. நம்முடைய ராஜ்யம் இருந்துச்சு பிறகு இழந்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டீங்களா. பாரதவாசிகளுக்கு இதை விட சந்தோஷமான செய்தி ஏதாவது இருக்குதா. நீங்கள் தான் ஆண்டிங்க, இழந்தீங்க, மீண்டும் அடைய போறீங்கன்றதை விட சந்தோஷமான செய்தி இருக்கு. இது சந்தோஷமான செய்தி தானே, இல்லை இது ஏதாவது தவறான செய்தி சொல்லிட்டேனா. ஆனா இதுக்கு வர்ற இந்த சந்தோஷமான செய்தி கேட்க கூடாதுன்னு எவ்வளவு தடை பண்றாங்க நிறைய வீட்டுல இல்லையா. ஆனா எப்ப இத நீங்க நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் இது முற்றிலும் சந்தோஷமான விஷயமாக உங்களுக்கு அனுபவமாகும். கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கணும். கல்ப கல்பமா பாபா தான் வர்றாரு. பாபாவுடைய ஜென்மமும் இந்த பாரத பூமியில ஏற்பட்டதா தானே கொண்டாடுறாங்க சிவ ஜெயந்தி. இந்த நேரத்துல நடக்கிறதுடைய நினைவு சின்னம் தான் நாம கொண்டாடுற எல்லா பண்டிகையும். எவ்வளவு ஈஸியா பாபா வழி சொல்றாரு மீண்டும் தேவதை ஆவறதுக்கு. இன்னைக்கு மனுஷங்களுக்கு கவலைகள் பல விதம் இல்லையா, அவ்வளோ விதவிதமான கவலை. ஒருத்தனுக்கு உடம்பு ஊனமாக பிறந்தா ஒரு கவலை, இன்னொருத்தனுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் மனசு புத்தி பேதழிச்சு போயிருக்கு, இன்னொருத்தனுக்கு எல்லாம் இருக்குது ஆனாலும் பணம் ஏதோ ஒன்று. ஸோ ஏதோ விதவிதமான கவலை வந்துட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரே கவலையே வாழ்க்கை ஃபுல்லாக வரல, மாறி மாறி தினம் தினம் ஒரு ஒரு கவலை வந்துட்டு இருக்குது. இங்க ஞானத்தை கேட்குற மகிழ்ச்சி இருக்குதே, அதில் உங்களுடைய கவலை துக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஒரு அங்கே அந்த ஊர் நேற்று போனோம்ல, அந்த மாத்தாஜி வந்து வந்தாராங்களாம் பிரதர் வீட்டுக்கு. ஒரு வாரம் யாரும் கிளாஸ் எடுக்க போலப்பில் இருக்குது, அழுகிறவங்களாம். எங்களுக்கு தயவு செய்து யாரையாவது அனுப்புங்க, எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, 4 மாதம் தான் ஆகுது.
பாபா ஞான காட்சி அந்த கீத பாஷல் தந்து 4 மாசம் தான் ஆகுது. அது படிக்கலன்னா வீட்டுல சம மாயா வருது, எங்களுக்கு கிளியரா தெரியுது. வாணி கேட்டா எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க, வாணி கேட்கல மாயா ஏஞ்சிக்குது. சுத்தி கறிமீனை வச்சு நீ இப்ப சாப்பிட்டே ஆகணும்ன்றாங்களாம். ஆனா வாணி கேட்கும் போதெல்லாம் இப்படி பண்ணல, கேட்காத அப்பதான் இப்படி ஆகுது, எங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா. அப்ப என்ன பவர் பாருங்க. ஏன்னா அவங்களோட பாபா நினைவு கட் ஆகுது, கட் ஆகும் போது அந்த வைப்ரேஷன் கம்மியாகுது, அந்த டைம்ல மாயை ஏஞ்சிக்குது. இப்ப பாபா சொல்றாரு, இந்த ஞானத்துடைய மகிழ்ச்சி எல்லா கவலை துக்கத்தையும் மறைய வைக்குது. நோயாளிகளுக்கு எப்படி நோய் குணமாயிடுச்சுன்னா மகிழ்ச்சி ஏற்படுது, நோய் வந்துச்சுன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுது. தாய் வீடு, மாமியார் வீடு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே மகிழ்ச்சியில வருது. நாம் அனைவரும் உலகத்துக்கு எஜமானனாக இருந்தோம், பின்பு ராவணன் தான் சாபம் கொடுத்துட்டான். இது கவலை நிறைஞ்ச உலகம், துக்கம் கொண்ட உலகம், இது பேரே துக்ககாமம். ஆனால் இதே உலகம் நாளைக்கு குஷியான உலகமாக மாறப்போகுது. அதனால் நீங்கள் குஷியான உலகத்தை நினைவு செய்யுங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ இருக்கிற கவலை துக்கம் எல்லாம் மறந்து போயிடும். அதானே மேட்ரு, ஞாபகம் தானே மேட்ரு. இதே உலகத்தில் தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒருத்தர் பயங்கரமாக துடிக்கிறாங்க, ஒருத்தர் கம்முன்னு தான் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு இல்லாத ஏதோ ஒரு நினைவு இவருக்குள்ளே இருக்குது. அப்போ அது மறக்கணும். அதானே நமக்கு இப்போ வேணும், வரப்போகிற உலகத்தை நினைங்க. நமக்கு நிகழ்காலம்தான் எதிரியே, நிகழ்காலத்திலே புத்தி மாட்டக்கூடாது இல்லையா. அது எப்படி அந்த தண்டவாளத்தை தாண்டி போகும்போது போகிற இடம் அந்த குஷியில் நடந்தால் தான் அவனால் நடக்க முடியும். ஐயோ இங்கே கொஞ்சம் தான் என்ன ஆகிடும்னு நினச்சோன்னா நடக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற அது அப்படி இருக்குது. அப்போ குஷி நிறைஞ்ச உலகத்தை நினைவு செய்யுங்க, கவலை மறந்துடும். இது தமோ பிரதான உலகம், பலவிதமான கர்ம சுமை இருக்குது எல்லாருக்கும். பாருங்க பெண்களுக்கு கூட எத்தனை கொடுமைகள் நடக்குது. பெண்கள் வீட்டின் கண்கள்ன்றாங்க, ஆனால் அவங்களுக்கே அவ்வளோ கொடுமைகள் நடக்குது. அநேக விதமான தடை வருது. இந்த தடைகள் கர்மத்தின் கணக்குகள் அனுபவிச்சுத்தான் ஆகணும். அப்படி புரிஞ்சுக்கணும், இந்த தடைகள் வந்து கர்மத்தின் கணக்கு, கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு பாபா நமக்கு தைரியம் கொடுக்குறாரு. குழந்தை தோ வந்துச்சு, தோ வந்துருச்சுடா, கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை முடித்தோட டக்குன்னு வந்துடும் அப்படி இல்லையா. கல்பத்துக்கு முன்னாடி கூட இப்படி நடந்துச்சு. கர்மத்தின் கணக்கு வழக்குகளை முடிக்கணும். ஸோ முடிச்சுதான் ஆகணும், இல்லாட்டினா பாபாவுக்கு கெட்ட பேர் ஆகிடுமே. என்ன உன் குழந்தைய மட்டும் நீ விட்டுருவியான்னு கேட்பாங்கல்ல, அதனால் முடிக்கணும். ஆனால் என் நினைவுன்னு ஒன்று கொடுத்துருக்குறேனே பெரிய டானிக்கை, குஷி குஷியாக முடியுங்க. அவங்க அனுபவிக்கிற அதே வேதனை உங்கள் உடலை அனுபவிக்குது, ஆனால் உங்கள் புத்திக்கு அது வரலை, அதுதான் டிஃப்ரென்ஸ் இல்லையா. அதனால் மகிழ்ச்சியோடு முடிச்சிடுங்க எல்லா கணக்கையும். பாபாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, இதுதான் ஸ்ரீமதி. இதை மீறி எதை நினைவு செஞ்சாலும் உங்களுக்கு வலிக்க தான் செய்யும். அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும், கரெக்ட் தானே. சுகத்தை எதை கொடுக்குமோ அதை நினைக்க சொல்கிறாரு, அதை நினைக்கலன்னா அவரை எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும். இந்த ரெண்டுத்தை நினைவு செஞ்சுட்டே இருங்க, எந்த தவறான காரியமும் செய்யாது. இந்த ரெண்டு நினைவில் மூழ்கியிருந்தால் அப்புறம் தவறான காரியம் நடக்காது ஃபஸ்ட்டு இல்லையா. அப்படி இல்லை தவறான காரியம் செய்கிறீங்கன்னா தண்டனையும் கிடைக்கும், பதவியும் குறைஞ்சி போயிடும். பாபா ஒருத்தரை மட்டும்தான் நினைவு செய்யணும், அது மட்டும்தான் உங்களுடைய கடமையே. பாபா ஒருவரை மட்டும்தான் நினைவு செய்வது குழந்தைங்களுடைய கடமை. பாபாவை நினைவு செஞ்சால் உங்கள் பாவ கர்ம வினாசம். ஏன்னா இந்த ஜென்மத்துடைய ஒரே கடமை அதுதான். இந்த பிறவி பாருங்களா, ஒவ்வொரு பிறவியிலும் அதுக்கு முந்தைய ஜென்மத்துடைய பாவச்ச கணக்குகளை முடிக்கிறோம். பாபா குழந்தை ஆகும்பொழுது அது அடுத்த பிறவி ஆயிடுது. அது இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, மதுபனில் நிறைய பேர் சொல்கிறாங்களாம். இது என்னென்னா, பாபா நம்மளை எப்போ தெரியுமா பாபா குழந்தை ஆக்குறாரா, நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல சின்ன வயசுலேயே வந்து இருந்தால் நல்லாயிருக்குன்னு.
பாபா என்னைக்கு உங்களை வந்து பிடிக்கிறாரோ அன்னைக்கு தான் உண்மையிலே உங்களுடைய ஜாதகப்படி மரண நாளாம். அதோட செத்து இருக்கணும், ஆனால் பிடிச்சிட்டாரு அவர், முடிஞ்சு போச்சு அது. ஸோ அது மரண நாளம் அது ஆக்சுவலாக. அதனால தான் அன்னைக்கு பிறந்த நாள்னு கொண்டாடுறோம், அலௌகிக பிறந்த நாள்ல புது ஜென்மம் எடுக்கிறோம் இல்லையா. இப்போ இது புது ஜென்மம், ஆனால் இந்த ஜென்மத்துடைய சிறப்பு என்னன்னா இதில் தான் இல்லாத துக்கமெல்லாம் வரும். ஆனால் எந்த துக்கத்துடைய சாயலும் இல்லாமல் சிரிச்ச முகத்தோடு எதிர்கொள்கிறதும் இந்த யுகம் தான். அதுக்கு என்ன பண்ணும், நினைவு. அது மட்டும்தான் உங்களுடைய வேலையே, மெயின் வேலை நினைவு தான் இந்த ஜென்மத்துடைய வேலை. நினைவு செஞ்சால் உங்களுடைய பாவக்கர்மம் அழிஞ்சிடும், கணக்கு வழக்கும் முடிஞ்சிடும். அதுவும் குஷி குஷியாக வேறு இருக்கும் நினைவு செய்யும்போது இல்லையா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, கணக்கு வழக்கம் முடிச்சுக்கிட்டே போயிட்டே இருங்க, நிற்காதுங்க, நின்று கூட முடிக்காதுங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, அது பாட்டுக்கு முடிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் குருடர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க, அதனால் நீங்களும் நினைவு செய்யுங்க, மற்றவங்களுக்கும் நினைவு செய்கிற வழியை கற்றுக் கொடுங்க. நிறைய தடை வரும், வராது சொல்ல பாபா, கண்டிப்பாக வரும். அதுவும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவு வரும் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, பாபாவை நினைவு செய்யுங்கன்னு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, இதில் பிஸி ஆகிட்டே இருங்க. அதனால தான் சேவை நினைவு ரெட்டை போட்டுன்றாரு. ஒன்று நினைவு, இன்னொன்று சேவையிலும் பிஸி ஆகிட்டே இருக்கணும். சேவையில் பிஸியாக இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் வராது. இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஃபோன் பண்ணி உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, சும்மா இருந்தீங்க, சேவை இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா பதிலுக்கு நீங்களும் திட்டுங்க, இன்னும் பெருசாக வளரும். ஆனால் சேவைக்கு பிஸியாக இருக்குதுங்க, நடுவில் அந்த ஃபோன் ஒரு திட்டுறாங்க, சரி சரி நான் இப்போ சேவைக்கு போகிறேன், வந்து மீதியை பேசுகிறேன். அப்போ சேவையில் போய் நீங்கள் பாபா வாணி படிக்கும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக மைண்டை சாந்தப்படுத்திட்டு முடிஞ்சு போச்சு, எப்படி கர்ம கணக்குலேருந்து தப்பிச்சிட்டோம் இல்லையா. அந்த ஆத்மா துக்கம் கொடுக்க வந்துடுச்சு, வாங்கி அது உள்ளே வந்தால் கூட அது வேலை செய்ய முடியாத மாதிரி இங்கே அழிச்சாச்சு. வேலை செஞ்சால் தான் திருப்பி நீங்கள் கொடுப்பீங்க, அது கொடுக்கும், அப்புறம் அவ்வளோதான். இன்னும் நினைவும் சேவை, சேவை ரொம்ப முக்கியம். அதனால தான் மற்றவங்களுக்கு புரிய வச்சுட்டே இருங்கன்றது அதுதான் அர்த்தம். மன்மனாபவன்ற வார்த்தையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கீதையில். அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் மன்மனாபவனா என்ன தெரியுமா அர்த்தமா, ஏ ஆத்மாக்களே, நிரந்தரமாக என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பழைய பாவ கர்மங்கள் பஸ்பமாகிவிடும், இதில் குழப்பம் அடைகிறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. இதில் என்ன உங்களுக்கு குழப்பம், புள்ளியை நினைச்சிங்க, அது நமக்கே நல்லா தெரியும். ஃபுல் பாபா நினைவை மட்டும் நான் விட மாட்டேன், அடுத்த ஒரு மணி நேரம் என்ன நடந்தாலும் சரின்ட்டு நீங்கள் இருங்க. அந்த டைம் உங்களை ஒரு வினாடியில் டென்ஷன் படுத்துகிற ஆத்மாவே வந்து பேசட்டும், உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு. அப்படியே லேசாக அப்படியே கொஞ்சம் மாற்றினா கூட டக் டக்குன்னு வெளியே வருவீங்க. ஏன்னா மெயின் கவனம் பாபா நினைவில் இருக்கணுன்றது. அப்போ அந்த பாவம் அழியுது. பாவம்னா என்னது, அந்த பழைய சம்ஸ்காரம் தான். அப்போ அந்த பழைய சம்ஸ்காரம் ஏந்திரிக்க விடாமல் பார்த்துக்குது இல்லை. அப்போ நினைவின் மூலமாகத்தான் அது அழியும். எந்த நினைவின் மூலமாக, நிரந்தர நினைவு, அதுதான் மெயின். இதில் குழம்ப வேண்டிய விஷயம் கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன குழப்பம் இருக்குது இல்லையா, பாபாவை மட்டும் நினச்சா போதும், தம பிரதானத்திலிருந்து சத பிரதானமாகிடுவோம். நாம் 84 ஜென்ம சக்கரம் சுற்றி வந்துட்டோம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. சக்கரம் சுற்றி கொண்டே வந்துவிட்டது, மேலும் சுத்தும். இது பழைய உலகம், பழைய உடல், இதை மறந்துடுங்க. பாருங்க, பாபாவை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்கப்பா, தம பிரதானத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சதவ பிரதானமாக ஆகிடுவீங்க. அது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இப்போ இந்த சக்கரத்தை முடிச்சிட்டிங்க, 84 பிறவி சக்கரத்தை முடிச்சிட்டிங்க, அது அப்படியே நின்றுடாது, திரும்பவும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், புது உலகம் பழைய உலகம் ஆயிடுச்சு, சுத்தமாக இத்து போச்சு, 84 பிறவி முடிஞ்சிச்சு, மீண்டும் புது உலகம் வரப்போகுது. அப்போ எதுக்கு இந்த பழைய உலகத்தையும் பழைய உடலையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறீங்க, மறந்துடுங்க. முடிய போகுதுன்னா சிவன் சொல்கிற நம்பிக்கை இல்லையா, இது சுடுகாடு ஆக போகுதுன்னு மறந்துடுங்க. இப்பயே மறக்கிறது தானே நல்லது. அப்போ இது ஆத்மாக்களுக்கு எல்லையற்ற சந்நியாசம்,
அவங்க எல்லைக்குட்பட்டதை தான் சன்னியாசம் செய்கிறாங்க, வீடு வாசலை விட்டுட்டு போகிறாங்க. நாடகத்தில் அவங்களோட நடிப்பு அது, மீண்டும் அதே மாதிரி தான் அவங்களோட நடிப்பு இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் எது கடந்துச்சோ அது மீண்டும் நாடகத்தில் திரும்ப நடந்து தீரும். சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்துடைய புத்தகங்கள் தான். பக்திக்கு பிறகு தான் ஞானம் ஆகும். இந்த ஏணி படத்தை வச்சு மற்றவங்களுக்கு தெளிவாக ஈஸியாக உங்களால் புரிய வைக்க முடியும். சரி, பாபா சொல்கிற நினைவு மட்டும் பண்ணுங்க, மீண்டும் சதா பிரதானம் ஆயிடுவீங்க. இப்போ பாபா என்ன சொல்ற, பழைய உலகம் பழைய உடலை மறந்துடுங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி எது ஆத்மா ஆகுது. அவங்க உடல் அளவில் தான் கொஞ்சம் துறக்கிறாங்க, ஆனால் இங்கே ஆத்மாவுக்கு இந்த பயிற்சி இல்லையா, அவங்க ஆத்மாவுக்கு பயிற்சி இல்லை, தேகத்தில் கொஞ்சம் தூய்மையாக இருக்கிறாங்க அவ்வளோதான். அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசம், வீடு மனைவி மக்களை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. பாபா சொல்கிறார் அதெல்லாம் பக்தி மார்க்கம், நடந்தது திரும்பவும் நடக்க தான் செய்யும். வேதங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்துடைய புத்தகங்கள் தான். பக்தி முடிந்த பிறகு தான் ஞானம் வரும். அப்படின்னா பக்தியுடைய பலன்தான் ஞானம்னா, அப்போ பக்தியில் படித்த புத்தகங்கள் ஞானம் இல்லைன்னு தானே அர்த்தம். சூப்பர் தானே. அதேமாதிரி நேற்று சொல்லியிருப்பார் பாபா, எல்லாம் எழுதுகிறாங்களே புஸ்தகங்கள், அது பக்தி புஸ்தகங்கள் ஆகட்டும், அறிவியல் ஏதோ ஒன்று, சயின்ஸ், எல்லாமே தத்துவ ஞானம். செடியை பற்றினா செடி பஞ்ச தத்துவத்தால் ஆனது. உடல் நோயை குணமாக்குறத பற்றி மருத்துவம்னா அதுவும் உடல்ன்ற பஞ்ச தத்துவத்தை சரி பண்ணுறதுக்கு. அந்த பக்தி மார்க்கத்தில் சொல்கிறது இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயம் தான் சொல்கிறாங்க. அது எல்லாமே தத்துவ ஞானம். ஆத்மாவுக்கு கொடுக்குறாரு ஞானம் பாபா, அது மட்டும்தான் ஞானம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, ஆன்மீக ஞானத்தை தான் உண்மையான ஞானம்னு சொல்லப்படுது, அதை பாபா மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ இதுவரைக்கும் படித்ததெல்லாம் பக்தி மார்க்கத்துடைய புஸ்தகங்கள், ஆனால் அதுக்கு பிறகு தான் ஞானம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த விஷயத்தை ஏணிப்படியை வச்சு புரிய வைங்க, ஈஸியாக முடியுமே. பாருங்க, பைபிள் வந்துச்சு, ஆனால் உலகம் ஏறுதா இறங்குதா, இறங்குது. குரான் வந்துச்சு, ஏறுதா இறங்குதா. கீதை வந்துச்சு, ஏறுதா இறங்குதா. ஸோ எப்பயுமே இறங்கிட்டே இருக்குது. அப்போ இறைவனோட ஞானம் கேட்கும்போது தான் ஏற ஆரம்பிக்குது. நடுவில் இறைவன் வரலாம், வந்திருந்தால் இது சக்கரமாக இருக்காது இல்லையா. ஃபுல்லாக முடிஞ்சால் தானே அது சக்கரமாக முடியும். முக்கியமான படங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் கூட வச்சுக்கலாம். வரவங்களுக்கு சொல்கிறதுக்கு திருமூர்த்தி படம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்க. மேலே சிவபாபா இருக்கிறாரு, பிரம்மா விஷ்ணு சங்கரரும் இருக்கிறாங்க, சூக்ஷ்மவதன வாசிகள் மற்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். ஸோ உயர்ந்த நான்கு பேர் அதில் காட்டுறோம் இல்லையா. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா, அவர் கீழே இருக்கிறவங்க மூணு, அது கீழே தான் மற்றவங்க வராங்க. பாபா எங்கே இருக்கிறாரோ அங்கத்தான் ஆத்மாக்களாகிய நம்முடைய வசிப்பிடம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதைத்தான் நிர்வாண தாமம்னு சொல்கிறாங்க, சாந்தி தாமம்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, ஒரே இடத்த தான் சொல்கிறாங்க. நிர்வாணம் பரந்தாமத்தை தான் சொல்கிறாங்க. சாந்தி தாமம்னா சரிதான், அதாவது நிர்வாண தாமம் என்றால் சப்தத்துக்கு அப்பாற்பட்ட இடம்னு அர்த்தம். பாருங்கள், ரெண்டு நாள் வரதானத்தில் சொன்னது, இன்றைக்கி அதுக்கான விளக்கம் கொடுக்குற மாதிரி வருது. நிர்வாண தாமம் அப்படின்னா வான் அப்படின்னா சத்தம், வானிசே பறை அப்படின்வாங்க வானப்பிரஸ்தி நிலைக்கு கூட. இப்போ சத்தம் வான்னா நிர்வாண் அப்படின்னா சத்தத்துலேருந்து விலகிய, சத்தத்துக்கு அப்பாற்பட்ட இடம், அதனால்தான் அது சாந்தி தான் ஆயிடுச்சு. அது சாந்தி தான், மற்றபடி இந்த சொர்க்கத்தை சுகதாமம்னு சொல்கிறோம். மேலும் சாந்தி சம்பந்தி தாமம் ஆகும். பிறகு துக்கம் மேலும் அசாந்தி தாமம் ஆகிவிடுகிறது. சுகதாமம் அதுனா சாந்தி சம்பந்தி தாமம்னு தெரியல, பார்ப்போம். சுகதாமம் அப்படின்னாலே எல்லையற்ற பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கும், பார்க்குறதெல்லாம் சுகத்தை கொடுக்கும், கேட்குறதெல்லாம் சுகத்தை கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு உலகம் சொர்க்கம். ஸோ எல்லா பொக்கிஷங்களும் நிறைஞ்சிருக்கும், மனிதர்களுடைய குணங்களுமே அந்த மாதிரி நல்லா இருக்கும்.
இன்னைக்கு என்னவா இருக்குது ஆனா நாளைக்கு என்னவா ஆகும். இன்னைக்கு கலியுகத்துடைய முடிவுல இருக்குது இந்த உலகம், நாளைக்கு சத்தியுகத்தின் ஆரம்பம் ஏற்படும். இரவு பகலுக்கு வித்தியாசம் இருக்குது தானே, அது அடுத்த நாளாவே இருக்கலாம் ஆனா வித்தியாசம் இருக்குது இல்லையா. பிரம்மாவின் வாய் மூலமாக வந்த பிராமணர்களுடைய பகல் மேலும் பிறகு இரவு வரும்னு சொல்லப்படுது. இப்போ பிரம்மா பகல், பிரம்மாவின் இரவு. பகல் முடிஞ்சால் இரவு வரும், இரவு முடிஞ்சால் பகல் வரும். இரவில் சூத்ரர்கள் இருக்கிறாங்க, பகலில் தேவதைகள் இருப்பாங்க. நடுவில் தான் இந்த பிராமணர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க மாறுறதுக்கான ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு பேர் தான் பிராமணர்கள். இந்த சங்கமயுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது, எந்த வேதத்துலேயும் கிடையாது. மனிதர்கள் அந்த அளவுக்கு ஆழ்ந்த காரிருளில் இருக்கிறாங்க. அவங்கள ஆழ்ந்த ஒளியில் எடுத்துட்டு வர்றது உங்களுடைய கடமை இல்லையா. அதுக்காக தான் பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பிரகாசமான ஒளியில, ஞான ஒளியில் எடுத்துட்டு வர வேண்டிய வேலை தான் உங்கள் வேலை. இப்போ உங்களுடைய மகாபாரத யுத்தம் நடக்க போகுது. விநாச காலத்தில் விபரீத புத்தியாக இருப்பாங்கன்னு பாடப்பட்டிருக்கு. விநாச காலத்தில் அன்பு புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைகிறார்கள்னு சொல்லப்படுது. பாபா மீண்டும் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ராஜ்யத்தை யாராலுமே உங்ககிட்ட இருந்து பிடிக்க முடியாது, நீங்களே கெடுத்துக்கிட்டா தான் உண்டு. ராஜ்யம் கிடச்சப்புறம் யாரும் பிடுங்க முடியாது. ஆனால் இப்போ மாயக்கிட்ட மாட்டும் போது போயிடுது. சரி, இப்போ பாபா சொல்கிறது பைபிள் குரான்ல சொல்லுவாங்க, அந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தான் அந்த அளவுக்கு கடவுளை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பான், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது, விகாரத்தில் மூழ்கி இருப்பாங்கன்னு இருக்குது. ஸோ அப்போ அதுதான் இறைவன் வர்றதுக்கான அறிவு. இறைவன் வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு அதில் இயேசு சொல்லியிருக்காரு. அதான் பாபா சொல்கிறார், விநாச காலத்திலையும் யாருக்கு இறைவன் மேலே அன்பான புத்தி நிச்சயமான நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஸோ பாபா மீண்டும் கொடுக்க போகிற இந்த ராஜ்யத்தை நம்மகிட்ட இருந்து அடுத்த அரை கல்பத்துக்கு யாருமே அபகரிக்க முடியாது. ஏன் அபகரிக்க முடியாது? ஏன்னா பெரிய திருடன் யாரு? ராவணன். அவன் தான் அங்கே வர்றதே கிடையாது, அப்புறம் யார் அபகரிக்கிறது? துவாபர யுகத்தில் தான் அவன் வரான். ராவணன் தான் நம்முடைய ராஜ்யத்தை பிடுங்கிக்கிட்டான். அவன்தான் நம்முடைய எதிரின்னு புரிஞ்சுது. ஏன்னா எதிரியின் சிலையைத்தானே எரிப்பாங்க. இவர் தானே மிக பழைய எதிரி. அப்போ ஒருத்தனை தேவையில்லாமல் எரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எதிரின்னு புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ராவண ராஜ்யம்னு சொல்றாங்க, ஆனா யாருடைய புத்தியிலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கல. ராமராஜா ராவண ராஜ்யன்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கல. இதுக்கு பேர் தான் ஆழ்ந்த இருள்னு சொல்லப்படுது. சொல்லலாம் தானே, எல்லையற்ற தந்தை தான் உங்களுக்கு ஞானக்கடலா இருக்கிறார். அவரைத்தான் ஞானத்தை கொடுக்கிற வள்ளல், தெய்வீக கண்ணை கொடுக்கிற வள்ளல்னு சொல்லப்படுது. ஸோ நெற்றிக்கண், நெற்றிக்கண்ணா அவருக்கு சொல்லி விட்டாங்க சங்கருக்கு. நெற்றிக்கண்ணா நமக்கு தான் கொடுக்குறாரு அது சிவபாபா இல்லையா. ஞானம்ன்ற மூன்றாவது கண். இப்போ உங்களுக்கு மூணாவது கண் கிடைச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா ஞானக்கடல்னு சொல்கிறாங்களே, அப்போ அவர் ஞானத்தை தானே புரிய வைப்பார். கடவுள் தான் ஞானம் கொடுப்பார்னா ஞானத்தை கொடுக்கறது தானே அவர் வேலை. அப்போ அதான் சொல்லுவாங்க, கடவுளே நினைத்தால் தான் நமக்கு ஞானம் கிடைக்கணும். ஹடயோகிகளை பல வருஷம் உட்காந்துருப்பாங்களாம், ஆனால் கடவுள் நினைத்தால் தான் அந்த ஞானம் வரும் அப்படின்னா. இப்போ ஞானத்துடைய கடவுளுடைய வேலை ஞானம் கொடுக்கறது தானே அப்போ ப்ரூவ் ஆகுது தானே. ஞானம் சொல்லாமல் உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? எப்படி மாயாவை வெல்ல முடியும் ஞானமே இல்லாமல்? பாபா ஞானம் சொல்றது நீங்க பாக்குறீங்க. இந்த ஞானத்தினாலதான் அரை கல்பம் உங்களுக்கு சத்கதி கிடைக்குது. பக்தி மார்க்கம் தான் அரை கல்பம் நடக்குது.
ஞானத்தினால சத்குதி சங்கமயத்தில் தான் கிடைக்குது. எந்த விஷயத்தையும் குழந்தைங்க நீங்கள் மறைக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, எந்த தவறு செஞ்சாலும் பாபாவுக்கு சொல்லிடுங்க. பாருங்க, சத்கதின்றது சொர்க்கம்தான், ஆனால் அது கிடைக்கிறது எப்போ? சங்கமயத்தில் ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ தவறு செஞ்சுட்டு பாபா கிட்ட மறைக்கணும்னு நினச்சா பாபா சொல்கிறார் தான், நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு இருந்தாலும் பாபா கிட்ட உங்களால் மறைக்க முடியாதுன்ற அதுதான் பெரிய விஷயம். கடைசியில் கதறி அழுவுறதெல்லாம் அதுதான். இப்போ தெரியாது, தர்மராஜ் முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் பொய்யும் சொல்லவும் முடியாது, மறைக்க முடியாது. அதனால் பாபா சொல்கிறார், எந்த தப்பு பண்ணாலும் பாபாவுக்கு உடனே சொல்லிடுங்க. சிலர் தீய கர்மங்களை செய்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும், ஏன்னா ராவணராஜ்யம் தானே, மாயா அறக்கெடுத்துடுது. ஆனால் அதிகமாக பாபா கிட்ட மறைக்கிறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறாங்கன்றது. பாபா கிட்ட அமிர்தாவில் பேசும்போது பண்ண தப்பு முதல்ல சொல்லு குழந்த, அதை சொல்ல மாட்டேறோம், எனக்கு நினைவு மட்டும் வரல, நினைவு மட்டும் வரலன்னா என்ன அர்த்தம்? பாபா பாப்பாரில்ல, ஏன் நினைவு வரலன்னு திவ்ய திருஷ்டி இருக்குல்ல அவருக்கு. அப்போ ஏதாவது தவறு ஏற்பட்டால் உடனே சொல்லிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான வழி கிடைக்கும். இது கிளியராக தெரியுதுமா? டக்குன்னு நீங்கள் பாபா ஒருத்தர் மூலமாக டிஸ்டர்ப் நமக்கு ஆகுதுன்னு பாபாட்ட நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவங்கள கட் பண்ணிடுவார், ஆச்சரியமாக இருக்கும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது டச் பண்ணுவார். அப்போ நீங்கள் சொன்னால் தானே கிடைக்கும், சொல்லாமல் இருந்தால் எப்படி கிடைக்கும்? இல்லைன்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும். காம மகா எதிரி இல்லையா? பாபா தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். காம மகா எதிரி பாபாவுக்கு கடிதம் எழுதுறாங்க, பாபா இந்த மாயா ரொம்ப என்னை எதிர்க்குது, பாபா மாயா கிட்ட இருந்து தப்பிக்கிற அளவுக்கு யாருடைய யோகம் இப்ப நிரந்தரமா இருக்குது? நிரந்தரமா யோகம் இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதான் கேக்குறாரு, அப்படி யாருடைய யோகம் இப்ப இருக்குது? அப்ப வரும் தானே, அப்ப சொல்லணும் தானே, எதுவுமே தப்பே இல்லாத மாதிரி இருந்தா எப்படி? சூப்பராக கேட்குறாருல்ல, பக்காவாக பண்ணிங்கன்னா பக்காவாக வரும் மாயா, வராமல் இருக்காது. ஒன்று நீங்கள் யோகாவே பண்ணலன்னா வராது, அது ஓகே தான், வராது தான் மாயா, வராது தான். இப்போ பண்ணால் கண்டிப்பாக வரும். இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ இன்னும் அந்த அளவுக்கு பக்காவாக யோகா பண்ணுற குழந்தை நீனே, மாயக்கிட்ட வந்து தப்பிச்ச அளவுக்கு அப்படி கேட்குறவங்க. தேக அபிமானம் அதிகமாக வருது, மாயாவிடம் அதிக பேர் அறை வாங்குறாங்க. அறை தான் டக்கு டக்குன்னு அறையுது எல்லாரையும். ஒரு செகண்ட் பாபா நீங்கள் கட்டான பல்லீர்னு அறையதான், எப்படி இருக்குது பாருங்க. பாபாவுக்கு எல்லா இடத்துல இருந்தும் செய்திகள் வருது தானே, செய்தித்தாளில் கூட தவறாக எத்தனை எழுதுறாங்க. தற்பொழுது மனிதர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விஷயங்களை உருவாக்கிக்கலாம், ஏன்னா தம பிரதானம் அல்லவா. வியாசர் ரஜோகுணத்தில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை உட்காந்து எழுதிட்டாரு, அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, கேட்கப்பட்ட விஷயங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கெட்டு போகாதீங்க. இவர் இப்படி செஞ்சார், அவர் அப்படி செஞ்சாருன்னா புத்தி அங்கே தானே போகும். இது தம பிரதான உலகம்னு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. மாயா உங்களை விழ வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஸோ ஒவ்வொரு யுக்தி இல்லையா, யாராவது பொய்யான விஷயங்களை சொன்னாங்கன்னா ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டுடுங்க. இந்த செய்தியினை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. நான் செய்தியை கொண்டு வருகிறேன் என்று பாபா கூறுகின்றார். இப்பொழுது ஹே ஆத்மாக்களே, ஸ்ரீமத் படி நடங்க, என்னுடைய செய்தியை கேளுங்க. நிரந்தரமாக என்னை மட்டும் நினையுங்கள். யார் நினைவு செய்கிறாங்களோ அவங்க தான் தங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிறாங்க. நினைவும் ஆத்மா தான் செய்யுது, தப்பும் ஆத்மா தான் செய்யுது. இப்போ பாபா கிட்டே இருந்து உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்குது, மற்றபடி ஆசீர்வாதம் கருணையெல்லாம் நீங்கள் பாபா கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நீங்களே காட்டிக்கிற கருணை இல்லையா. இல்லை பெரிய ஜோக்கு என்ன தெரியுமா, பாபா குழந்தைங்க சொல்கிறார்ல, ஒரு தவறு பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே தான் தொடர்பு இருக்க போகுது. ஸோ ஒருத்தர் தப்பு பண்ணி பாபா கிட்ட மறைச்சா கூட இன்னொருத்தர் சொல்கிற போகிறாரு,
இல்லை அப்போ பாபாக்கு தெரிய போகுது, இல்லாட்டினாலும் பாபாக்கு தெரியும், அதுதான் இங்கே காமெடி. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு நிறைய பேர் மாயக்கிட்ட உதவாங்கிறாங்க, அப்படியே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வராரு பாருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு எல்லாம் அந்த அளவுக்கு மறைச்சி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, செய்தித்தாள்களில் கூட எவ்வளோ தப்பு தப்பாக திரிச்சு திரிச்சு வருது. அதனால தான் அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கொடுக்கறது நியூஸ் பேப்பர் தான், அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு இப்போ மனுஷங்க எவ்வளோ வேணாலும் உருவாக்கலாம்ப்பா, அதெல்லாம் நீங்கள் ஏன் நம்புறீங்க? ஏன்னா தம பிரதானம், ராஜோ பிரதானமாக இருக்கும் பொழுதே வியாசர் வந்து தேவதைகளை அவ்வளோ மோசமாக எழுதியிருக்கிறார். தேவதைகளை இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்ட்டு தேவதைகள் அப்படியே பண்ணாங்க. ஆனால் ராஜோ குணத்தில் அவர் எழுதினார் இல்லை, இப்போ இருக்கிறவங்க அதோட மோசமானவங்க தானே, அப்போ ஏன் இதை நம்புறீங்க? அதையே நான் நம்ப மாட்டேன்னு தானே சொல்கிறீங்க, ராஜோ குணத்தில் எழுதினதே நம்ப மாட்டேன் தானே வேத சாஸ்திரத்தை மறுத்து வரீங்க. எப்படி சூப்பர் பாயிண்ட் சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஐயோ, அப்போ பாபா சொல்கிறாரு இந்த மாதிரி உங்களை நம்ப வைக்கிறதுக்கு மாய முயற்சி செய்யும், காமம் கோபம் மட்டும் கிடையாது, இதுவும் தான் மாயாதான் இல்லையா, முயற்சி செய்யும். யாராவது பொய் விஷயங்களை சொல்கிறாங்களா உங்களுக்கு டக்குன்னு தெரியும், பகுத்தறிவு சக்தி இருக்குது. என்னது உலகமே அப்படி இருக்குது, அதை எதுக்கு நாம் பேசணும், பேசுகிற அளவுக்கு நாமளும் உத்தமங்க கிடையாது. அதனால் ஒரு காதில் வாங்கி இன்னொன்று விட்டுருங்கன்னு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதே சொல்லுங்கள். அதெல்லாம் பேசாதப்பா, ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு முடிஞ்சு போச்சு. பாபா தான் செய்தி கொடுக்குறார், என்ன செய்தி? ஆத்மாக்களே நான் கொடுக்குற வழிபடி நடங்க, என்னுடைய செய்தியை மட்டும் கேளுங்க, குப்பை செய்தியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நிரந்தரமாக பாபா சொன்னதை மட்டுமே கேட்டு பாபா சேவையில் மட்டுமே மூழ்கியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாபாவுடைய நினைவு மட்டும்தான் வரும், 24 hours அதில் இருந்தால் அதானே வரும். ஆனால் மற்ற விஷயங்களை கேட்கும்போது தான் கட் ஆகுது. அதான் ஏன் கேட்குறீங்க? அதுவும் ஸ்டீமத்து தான், எதுவும் கேட்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு, அதை மீறுறோம்ல. இப்போ பாபா சொல்கிறாரு எந்த அளவுக்கு நீங்கள் நினைச்சிருங்களோ அந்த அளவுக்கு தான் உண்மையிலே நீங்கள் நன்மை செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு செய்கிற உண்மையான நன்மை பாபாவுடைய நினைவில் தான் இருக்குது. ஸோ நினைவும் தப்பும் ஆத்மா தான் பண்ணுது. ஸோ தப்பு பண்ணாமல் தூய்மையாக உயர்ந்த காரியத்தை செய்கிறதுக்கான ஸ்ரீமத் பாபா கிட்டே இருந்து கிடைக்குது, இதை விட ஆசீர்வாதம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால் ஆசீர்வாதம் கருணை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணால் உனக்கு துக்கமே வராதுன்றார் பாபா. பாபாவை மட்டும் நினைக்கணும், வேறு எந்த விஷயத்தையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாத எதுக்கு தேவையில்லாத கேள்வியிலும், குரங்கு எப்படி, குரங்கெல்லாம் எப்படி பாபா, மனிதர்கள் சொல்கிற சொர்க்கத்துக்கு வரும், மற்ற விலங்குலாம் எப்படி பாபா, இது உனக்கு தேவையா கேட்குறாரு பாபா. உனக்கு நான் செஞ்ச வேலையை உனக்கு நினைவு மட்டும்தான் டைம் கொடுத்துட்ருக்குறான், உன்னை குஷிப்படுத்த வேண்டியதான் பாபா அவருக்கு தெரியும், அது பண்ணிட்டு இருக்கிறார். விலங்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி கூட நீ ஏன் சிந்திக்கிறேன்னு தானே சொல்கிறார் இல்லையா, மற்ற விஷயத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. இப்ப இதுல குழப்பமான விஷயம் எதுவுமே கிடையாது, ஆழ்ந்த இருள இருக்கும் பொழுதுதான் பாபா வர்றாரு, அதனாலதான் சிவ ராத்திரின்னு சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, நைட்ல வர்றதுனால அவரு ராத்திரி கொண்டாடுறாங்க. கிருஷ்ணருக்கு கூட பிறந்த நேரத்தை இரவுல தான் கொண்டாடுறாங்க, ஏன்னா அவருடைய பிறவி உண்மையிலே எங்கே ஆக்சுவலாக ஆரம்பிக்குதுன்னா சங்கம் யுகத்தில் தான். அதாவது பிறவின்னா என்ன அர்த்தம், அந்த அந்த குணங்கள் உருவாகிறது இல்லையா, அதனால் அவருடைய பிறந்த நேரத்தையும் இரவில் தான் கொண்டாடுறாங்க. பூரி பால் பாயாசம் இதையெல்லாம் கோயிலில் இரவில் தான் செய்கிறாங்க, அப்படி கொண்டாடுவாங்களா கிருஷ்ண ஜெயந்தி? சரி, இப்பொழுது சிவனுக்காக நாம் என்ன பண்ண முடியும், அவருக்கு உடம்பே இல்லையே, அவரை நாம் என்ன செஞ்சு அவரை திருப்திப்படுத்துறது, பூரி பால் பாயசலமாக அவர் சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு, நிராகாரமாக இருக்காரு, யாருக்கும் தெரியவும் தெரியாது அவர் இப்படி தான் இருக்கிறாருன்னு. பாபா எந்த நேரத்தில் வராரு, எப்படி போகிறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியல. சூப்பராக சொல்லுங்க, பாபா எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதில்லை, வருவார் போயிடுவார். இந்த ஞானத்தை தெரியாமல் தான் இந்த சங்கர் பாட்டிங்க பாவம் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, பிரம்ம பாபா உடலில் எப்பயுமே சிவபாபா இருப்பார் இருப்பில் இருக்குது,
ஸோ பிரம்மா பாபா சரீரம் விட்டார். இப்போ எங்கள் ஆள் ஒருத்தர் உடம்புல இருக்கிறாரு அந்த நேரமோ அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படை ஞானம், ஆனால் சொன்ன மாதிரி பாபா வந்து இந்த ஞானம் வந்து அடிக்கடி சொல்கிறது கிடையாது இல்லையா, நிரந்தரமாக இருக்கிறது இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறது கிடையாது, எப்பயாச்சும் தான் சொல்கிறாரு. அவங்க அறகுறையாக இருக்கிறவங்க தானே டக்குன்னு போயிடுறாங்க, புதுசாக அவங்கள தானே மாற்றிடுறாங்க. பாருங்க அவர் எப்போ வருவார் எப்படி போவார் யாருக்குமே தெரியாது, எப்பயும் நிரந்தரமாகவும் இருக்கிறது கிடையாது. இப்போ நாம் எல்லோரும் சிவபாபாவுடைய பேரன் பேத்திகள்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா ரெண்டு நாள் முன்னாடி யுக்தி சொன்னார், நீங்களே தாத்தா பாட்டினார் ஞாபகம் இருக்கா, இளைஞர் கிடையாது தேக உணர்வை விட்டுருங்க விட்டுருங்கன்றதுக்கு. இப்போ பாபா சொல்கிறார் பாபா தாத்தா, சிவபாபா தாத்தாவுடைய சொத்தை பிரம்மா அப்பா மூலமாக நமக்கு கிடைக்குது. ஸோ நாம் பேரன் பேத்திகள், ஆஸ்தி தாத்தா கிட்ட இருந்து தான் கிடைக்குது, பிரம்மாவுக்கே ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து தான் இப்போ கிடைக்குது. ஏன்னா இவரும் மனுஷன் தானே, மனிதனுக்கு மனிதன் கொடுக்குற ஆஸ்தி கடவுள் கொடுக்குற ஆஸ்தி கிடையாது இல்லையா, இவரும் மனிதர் தானே. சத்கதியுடைய முதல் சத்கதியில் முதல் நம்பரில் வர்றது யார், ஸ்ரீ கிருஷ்ணர். இவர் அனைவருக்கும் மிகவும் அன்பானவர், ஏன்னா சதோ பிரதான குழந்தை இல்லையா, சாதாரணமாகவே குழந்தைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ ஸ்ரீகிருஷ்ணர்னா கேட்க வேணும், கொஞ்சம் பெரியவர் ஆன உடனே சதோன்னு சொல்லப்படுது, பின்பு ரஜோ தமோ நிலை அடைகிறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் ராதை இந்த ரெண்டு பேரும் பெரியவங்க ஆன உடனே இவங்க லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. பாபா இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த ஞானத்தை கொடுத்தாரோ போன கல்பத்தில் அவங்களுக்கு தான் இப்பயும் கொடுக்குறாரு. பாரதத்தில் தான் தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க, அதனால தான் பாரதத்தில் தான் அவங்களுடைய கோயில் அதிகமாக இருக்குது. அப்போ அது புரிஞ்சுக்க முடியுது தானே, இங்கே தான் அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இங்கே தான் வாழ்ந்துருக்கிறாங்க. கிறிஸ்தவ சர்ச்சில் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்குறாங்க, ஆனால் தேவதைகளுக்கு பாருங்க எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் இருக்குது, அங்கே ஒரே இயேசு தான் இருப்பார் சர்ச்சில். அப்போ தேவதைகளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதிலே ப்ரூவ் ஆகுது இல்லையா. அப்போ பாபா வந்திருக்கிறாரு, மனிதர்களை தேவதையாக்குறாரு, அதாவது பாரதத்தை சொர்க்கமாக்குறாரு. அது மட்டும் இல்லை, நாமும் பாபாவுடன் வந்துள்ளோம், அதுதான் அந்த சிஸ்டர் சொன்னது. பாபா நம்மளை என்னைக்கு பிடிக்கிறாரோ அன்னைக்கு செத்துட்டோம்னு அர்த்தம். அந்த ஜென்மம் உண்மையிலே அந்த டேட் வரும்போது தான் அவர் வந்து பிடிக்கிறாராம், குழந்தைய ஆக்குறாராம். இது எவ்வளோ பெரிய விஷயம், அப்போ செத்துட்டோம், இப்போ பாபா கூட மறுபடியும் வந்திருக்கிறோம், நமக்குன்னு தனி உடல் வேண்டான்றதுக்காக அதே உடலே போட்டு வச்சுட்டாரு. சரி இரு, அப்போ பாபாவோட நாமளும் வந்திருக்கிறோம், எங்கே இந்த பரந்தாமத்தில் வந்து வந்திருக்கிறோம். அவதரித்துள்ளேன்னு சொல்ல சொல்கிறார் இல்லையா, பக்தி மார்க்கத்தில் தேவதைகளுடைய கோயிலில் இருக்கிற மூர்த்திகளுக்குன்னு எவ்வளவு செலவு செய்கிறாங்க, அந்த துர்கா பூஜையை எவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்களே, சூப்பராக இருக்கும். உற்பத்தி செஞ்சு அதை பாலனையும் செஞ்சு பிறகு அதை அழிக்கவும் செய்கிறாங்க. இங்கே விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்திக்கு மூணாவது நாள் போய் அழிக்கிற மாதிரி கடலில் கரைக்கிற மாதிரி வட இந்தியாவில் தேவிகளுடைய சிலைகள் அப்படி பண்ணுவாங்க, காளி துர்கை அவங்களுக்குலாம். ஒன்பது அதான் நவதுர்கா நவராத்திரி இல்லையா, ஒன்பது நாட்களுக்குள்ள அதை தண்ணீரில் மூழ்க செஞ்சிடுறாங்க, அதில் மிகவும் அன்பு வைக்கிறாங்க. நவராத்திரி நாட்களில் கல்கத்தாவில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுறாங்க. கல்கத்தா வந்து ரொம்ப பக்தியில் தீவிரமான இடம்ல இருக்கு, அடிக்கடி பாபா சொல்கிறல கல்கத்தாவை. இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்போ அற்புதமாக தோன்றுகிறது, ஆனால் இதுக்கு முன்னாடி நாமளே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் ஆச்சரியமாக பாரா, நாம தான் இருக்கிறோம் நமக்கு சரி செஞ்சு கொடுத்துறாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா, இதுக்கு முன்னாடி நீங்களாம் அப்படி தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறார். கோடிக்கணக்கான பணம் செலவு செஞ்சிட்டு இருக்கிறோம், எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்குது பாருங்க, ராமாயணத்தை எவ்வளோ நேசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தேவி ஒன்பது நாள் கழிச்சு கரைக்கிறதுக்கு வந்து அப்படி அன்பாக பாவனை வைப்பாங்களாம், அதான் சொல்கிறாங்க இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, ராமாயணத்தையும் அப்படி நேசிக்கிறாங்க. ராமாயணத்தை ஒருத்தர் கதா கலாட்சேபத்தில் சொல்கிறத கேட்டு கண்ணில் கண்ணீர் விடுறாங்க,
இது எல்லாம் பக்தி மார்க்கத்துடைய விஷயம், இதனால எந்த பலனும் கிடையாது. எப்படி சுப்ரசரா, நீ கண்ணீரை விடு, கதறி அழுவு, என்ன வேணாலும் பண்ண, அதனால பலன் கிடையாதுன்ட்டு. பாபா இப்பொழுது அப்ப அதே கண்ணீர் மல்கி பாபாவை நினைச்சா எவ்வளவு பலன் பலன் கிடைக்கும், ஆனா அது மட்டும் பண்ண மாட்டேன் இல்லையா. பாபா சொல்றாரு, என்னால எந்த பலனும் கிடையாது, பாபா இப்ப நம்ம எவ்வளவு புத்திசாலியா ஆக்குறாரு. அதனால பாபா சொல்றாரு, நான் தினம் தினம் உங்களுக்கு ஞானத்தை சொல்றேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே மறந்துடாதீங்க, எல்லா விஷயத்தையும் புத்தியில போட்டு நினைச்சுக்கிட்டே இருங்க, முழுமையாக புத்துணர்ச்சி அடைஞ்சு செல்லுங்க. பாபா கிட்ட இருந்து வெளியே போகும்போது ஒவ்வொரு கிளாஸ் முடியும் பொழுதும் அவரை மதுபனில் சொல்றாரு, பட் எப்பயுமே தன்னை ஆத்மானு முதல்ல நிச்சயம் செய்து நினைத்து, தேகம் தேக சம்பந்தப்பட்ட அனைத்தையும் எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன் பாபா? ஏன்னா இது எல்லாமே சுடுகாடா இருக்கு, சுத்தி இருக்கிறதுலாம் பேயின்னு பாருங்க, செத்து போச்சு, இது உண்மையில சாரம் இல்லாம தான் சுத்திட்டு இருக்குது எல்லாம். பேய் வந்து என்ற எதை சொல்றோம், பேயின்னு எதை சொல்றோம், உடலை விட்டு ஆத்மா வருது, அது ஏன் அலையுது? அதுக்கு டைம் வரல, கருவு கிடைக்கல, அதனால அழிஞ்சு நடக்குது. ஏன் கிடைக்கல? அது சில ஆசைகளை வச்சிருக்குது, பயங்கரமா நிறைவேறாத ஆசைகள், ஸோ அதை நிறைவேற்றியே ஆகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆசை என்னது? விகாரம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப விகாரத்தை மூழ்கி தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக தான் அது அலையுது, அதானே பேய். இன்னைக்கு மனிதர்கள்லாம் வேற எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க? இப்ப மனிதர்கள் பேய் தானே, அதனாலதான் பாபா சார் உடம்புல இருந்தாலும் இல்லாட்டினாலும் அது பேய் தான், அதை மறந்துடுங்க, இது சுடுகாடு எல்லாம் பேய் சுத்திட்டு இருக்குதுன்றாரு. வேலை சூப்பர் இல்ல. டெல்லியில பிர்லா கோயில்ல பாரதம் பரிஸ்தானாக சொர்க்கமாக இருந்துச்சு, அதை தர்மராஜ ஸ்தாபனை செஞ்சாருன்னு எழுதப்பட்டிருக்குதான். இப்பொழுது இந்த உலகம் சுடுகாடாக ஆக போகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப பாருங்களாம், பிர்லா கட்டின கோயில் டெல்லியில ஒரு கோயில எழுதி இருக்குதான் அழகா, இந்த பாரதம் பரிஸ்தானா இருந்துச்சுன்ட்டு. பரிஸ்தானா சொர்க்கம் தெரியுமான்னு தெரியல, ஆனா எழுதி இருக்குதான். அந்த அந்த பரிஸ்தானத்தை ஸ்தாபனை செஞ்சவர் தர்மராஜர்னு எழுதியிருக்கான். நம்ம ஞானம் அதில் வெளிப்பட்டிருக்கு, அது பாபாவுக்கு தெரிஞ்சு சொல்றாரு பாருங்க. அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு தான் பெரிய விஷயம். அப்ப இப்ப இந்த உலகம் சுடுகாடாக போகுதுன்னு குழந்தைங்க நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, புத்தியை எடுங்க அதுல இருந்து. நீங்க அனைவரும் காமம் என்ற சிதையில் அமர்ந்து எரிஞ்சு போயிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. கோபத்தை சிதைன்னு சொல்றது கிடையாது, அன்னைக்கு கூட ஏதோ இதே மாதிரி ஒன்று சொன்னார்ல, காமத்தினால பேர் உருவத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர கோபத்தினால பேர் உருவத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்கன்னாங்கல்ல, அதே மாதிரியே பாபா இங்கே சொல்றார் பாருங்க. காமம்ன்ற சிதையில உட்காந்து எரிஞ்சு போயிட்டீங்கன்னு தான் சொல்றாங்க சொல்றார் பாபா. மற்றபடி கோபத்தை சிதைன்னு சொல்றது கிடையாது, காமத்தை தான் சிதைன்னு சொல்லப்படுது. அதுல கூட அதிகமான போதை குறைந்த போதைன்னு இருக்குது. குழந்தைங்களுக்கு பாபா வந்து புரிய வைக்கிறாரு. வீட்டுல யாராவது சொல்படி கேட்காத குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இவன் தந்தையுடைய கௌரவத்தை கெடுக்க வந்திருக்கிறானே, உங்க அப்பா எவ்வளவு தங்கமானவர், அவருக்கு போய் இப்படிப்பட்ட பிள்ளையா அப்படின்னு சொல்றாங்க தானே. அதே மாதிரி அப்ப பாபாவுடைய கௌரவம் போயிடுது தானே, அதாவது அந்த பாபா உலகியல் தந்தை சொல்றது, எல்லையற்ற தந்தை கூட இப்ப உங்களுக்கு சொல்றாரு, நீங்க கருப்பு முகமா ஆயிட்டீங்க, காமத்துல விழுந்து உங்க முகத்தை கருப்பு ஆக்கிட்டீங்க அப்படின்னா
பிராமண குல தேவதையாக கூடியவர்களுடைய பேரை களங்கப்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் மாதிரி அடி அடிக்கிறாரில்ல, குடும்பத்து பேரே கெடுக்கிறீங்கன்னு புரிஞ்சு, அந்த குல தேவதையாக போறவங்களுடைய பேரை கெடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம தூய்மையின் சக்தியினால தான் பாரதத்தை மீண்டும் சிரேஷ்டாச்சாரி தேவதையை உருவாக்குகின்றோம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பாரதத்தை வந்து சொர்க்கமாகவும் பாரதவாசிகளை தேவதைகளாகவும் நாம் உருவாக்குறதுக்கான சக்தியை எது? தூய்மை தான். அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதில் பாருங்களாம், பாபா வந்து காமச்சிதைன்னு சொல்லிட்டு அதையுமே கூட அதிகமான போதை குறைஞ்ச போதைன்னு சொல்றாரு இல்லையா? முழுக்க முழுக்க அதிலே மூழ்கி இருக்கிறதும் கொஞ்சம் மூழ்கி இருக்கிறதையும் சொல்றாரு. அப்ப எப்படி இருந்தாலும் பாபா பேரை கேட்கிறாங்க. ஸோ ரொம்ப மானத்தை வாங்குறாங்களா இல்லை கொஞ்சமாக வாங்குறாங்களான்னு இருக்குதுன்றார். இப்போ ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைங்க வந்து விகாரத்தில் விழுந்தா கூட அவங்களால அதிலே இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. நிறைய பேர் போயிட்டு டக்குன்னு டைவர்ஸ் ஆகிடுவாங்க இல்லை பிரிஞ்சிடுவாங்க ஏதோ, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மாயா தான் இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு. அவங்க அஞ்ஞானிகள் வந்து ஏதோ ஒரு போதையில் துக்கம் இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போதையாவது அனுப்பிக்கிறான், அது கூட பாபா குழந்தையால அனுபவிக்க முடியாது. ஏன்னா விவரம் தெரிஞ்சு கொஞ்ச நாள் இருந்துட்டாங்க இல்லையா. எரிச்சல் எரிச்சல் வரும். அதான் பாபா சொல்றாரு, உங்களுக்கு இது பொதுவான விஷயம், எது? தூய்மையின் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக தேவதைகளின் உலகமாக ஆக்குறதுன்றது. மகாபாரத யுத்தம் கூட உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறத பாக்குறீங்க, மற்றவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. நியூஸ் பேப்பர்லயோ இல்லை யாரோ சொல்றாங்க இந்த இடத்துல ரஷ்யா இது இவங்கெல்லாம் ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி இருந்தா நமக்கு தெரியுது, ஆஹா பாபா சொன்னது நடக்குதுன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்கப்பா சரி பண்ணிடுவாங்கன்னாங்க. நமக்காக தான் அதெல்லாம் வெயிட்டிங்ல இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியுது இல்லையா? இதுக்கு பிறகுதான் சொர்க்கத்துடைய கதவு திறக்கும். இந்த உலக அழிவுக்கு பிறகுதான் சொர்க்கத்துடைய கதவே திறக்கும். சாஸ்திரத்துல கூட மகாபாரத யுத்தம் காட்டப்பட்டிருக்கு, அதன் பிறகு என்ன ஆகும்னு காட்டல. இது பாருங்களா ஆச்சரியம், சொர்க்கம் உருவாகும், ஆனா சொர்க்கத்துல இருக்கிற யாருக்குமே அது சொர்க்கம்னு தெரியாது, நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு உலகம் உருவாச்சுன்னு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அது கண்டினியூட்டி வந்துடும், தெரியாது. அதுதான் பெரிய ட்ராமா இல்லையா? ஆனால் எங்கேயோ அவர் பிறப்பார், ஒரு பக்கம் இந்த அழிவு ஏற்பட்டிருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் அதுவும் கரெக்டாக எப்படி நடக்கும்னு தெரியல, ஃபுல்லாக அழிஞ்ச அப்புறம் பிறப்பாரா என்னன்னு தெரியல, ஆனால் அது தெரியாது. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நிச்சய புத்தியில் தான் இருக்குது இல்லையா? இல்லை சொர்க்கத்தை பார்த்தா எல்லாரும் தான் மாறிடுவாங்க, அப்படி கிடையாது ட்ராமாவில் இல்லையா? ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு காட்சி தான் தெரியும், ஒரிஜினல் சொர்க்கத்தை பார்க்க மாட்டீங்க இல்லையா? பார்க்கும் ஒரிஜினல் சொர்க்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். அதான் என்ன அடுத்த ஜென்மம் தான் அது. சரி, சாஸ்திரத்தில் மகாபாரத சண்டை காட்டி இருக்கிறாங்க, அந்த சண்டைக்கு பிறகு என்ன ஆகும்னு காட்டலை. பிரளயம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணரை ஒரு பக்கம் தாயின் கர்ப்பத்தில் பிறந்ததாக காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஆளிலையில் கட்டை விரலை சூப்பிக்கொண்டே எழுந்தருளியதாக காட்டுறாங்க, ஒன்றுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அவர் அப்போ எப்படி வந்தார்? ஒரு பக்கம் கரெக்டு தானே, மாட்டு கொட்டையில் பிறந்தாருன்றாங்க, அப்புறம் ஆளிலையில் வராருன்றாங்களே, என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கல. அப்படி தானே கோகுல் சாண்டல் பவுடரில் கூட போட்டிருக்கோம், மேலே போட்டிருக்கோம், அது எப்படி வருவார்? அதான் புரிஞ்சுக்கலன்றாங்க. குளிச்சா வருவார். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க. சரி, மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறம் பிரளயம் ஏற்பட்டதாக காட்டிடுறாங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் அது எதுக்கு தான் சண்டை போட்டது? அப்படி எல்லாம் அழியிறது கிடையாது, அந்த அர்த்தத்தை சொல்ல பிரளயம்னா ஒட்டுமொத்தமாக அழியிறது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்துக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அதுக்காக தான் இது நடக்குது. சரி,
அப்ப கர்ப்பத்துல பிறக்கிறதாவும் ஆளில வர்றதாவும் ரெண்டு விஷயமாகவும் காட்டி இருக்கிறாங்க, புரிஞ்சிக்காம. அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்னா, அவர் சத்தியுகத்துல கர்ப்ப மாளிகையில ஹாயா இருப்பார், ஓய்வா இருப்பார், அடி உத எதுவும் கிடையாது. ஆனா இப்ப பிறக்கிற குழந்தையெல்லாம் கர்ப்பத்துல உத வாங்கிட்டு வருது. மற்றபடி அவர் ஆளில வர முடியுமா? இது நடக்க முடியாத காரியம். ஆனா இது எல்லாமே நாடகத்துல உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நாடகத்துல அப்படிதான் வெளிப்படுது. என்ன பண்றது, கல்ப கல்பமாக இப்படித்தான் நடக்குது. இப்ப குழந்தைங்க, நீங்க உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயமே. கல்யாணக்காரி சங்கமயுக பிராமணன் நான், நன்மை செய்யக்கூடிய, நன்மை செய்ய வைக்கக்கூடிய பிராமணன் நான். இப்போ முதல்ல உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கோங்க இல்லையா. வீண் விஷயத்துல இல்லாமல் பாபா நினைவில் மட்டும் மூழ்கி ஞானத்தை கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு நன்மை செய்கிற விஷயம். மற்றவங்களுக்கும் அதே செய்யுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். பாபா தான் சொர்க்கத்தின் படைப்பாளர், அவரைத்தான் சொர்க்கத்தை படைக்கும் தந்தை, ஹெவன்லி காட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தில். அதனால் நாம் குழந்தைங்கன்னா நம்ம அப்பா சொர்க்கத்தை படைக்கிறாருனா அந்த சொர்க்கத்துக்கு நாம் எஜமானன் ஆகணும் தானே. அப்பா சொத்தை குழந்தை தானே அனுபவிக்கணும், அப்போ எஜமானன் ஆகணும் தானே. சிவ ஜெயந்தி கூட இந்த பாரதத்தில் தானே கொண்டாடுறாங்க. அப்போ சூப்பராக கேட்டிருந்தாரு, நேற்றே கேட்டிருந்தாரு, சிவன் வந்தார்னு சிவ ஜெயந்தி கொண்டாடுனா வந்துட்டு சும்மாவை போயிருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் இல்லை. அப்போ கடவுளுடைய பிறந்த நாளே இங்கே கொண்டாடுறாங்கன்னா பாரதத்துக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம் தானே. பாரதத்தில் பிறந்ததுனால பாரதத்தில் கொண்டாடுறீங்கன்னா அப்போ பாரதத்தில் ஏதோ கொடுத்துருக்கிறாரு தானே. இப்போ உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறாரே, கொடுக்கிறார் அல்லவா. பாபா தான் சத்கதி தாத்தாவாக இருக்கிறாரு, அதாவது வள்ளலாக இருக்கிறாரு. ஞானக்கடல் பாபா தான் வந்து இந்த சொர்க்கங்கிற ஆஸ்தியை கொடுக்கிறாரு. அதற்காகத்தான் இப்போ உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஞானத்தின் மூலமாக தான் உங்களுக்கு சொர்க்கம் ஆஸ்தி கிடைக்குது. 5000 வருஷத்துக்கு பிறகும் பாபா இங்கே தான் வருவார். சூப்பர் இல்லையா. யாரெல்லாம் இந்த பிராமண குலத்தில் இருக்கிறாங்களோ இப்போ அவங்களே தான் 5000 வருஷம் கழிச்சும் வருவாங்க அப்படின்னு இப்போ குழந்தைங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சா? நல்லது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு, ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஸ்ரீமத் படி நடந்து முதல்ல உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யுங்க. மற்றவங்க ஏதோ தவறான விஷயங்களை சொல்கிறாங்க, உல்டாவாக சொல்கிறாங்கன்னா கேட்டும் கேட்காம இருங்க. கலியுகனா அப்படி தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. தமகுணம் தானே, தமோகுணம் தானே. சங்கமயத்துக்கே வந்தாலும் உடனடியாகவா சதோ பிரதானம் ஆகிட்டாங்க. தமோகுண, தமோகுணவாதிகள் புரிஞ்சுக்கோங்க. வியாசரே தப்பாக தான் சொல்லியிருக்கிறாரு, அப்போ இவங்க மட்டும் என்ன ரைட்டாக வருவாங்க? அதனால் அதை கேட்டு உங்கள் புத்தியை கெடுத்துக்காதீங்க. பாபா கிட்ட மட்டும் கேட்பேன்றது அதுக்கு தான் இல்லையா. சூப்பர். சரி, தேவதையாகக்கூடியவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவங்க ஒருபொழுதும் பாபாவுக்கு அவப்பேரை உண்டாக்கக்கூடாது. இந்த பிராமண குலத்துக்கு அவப்பேரை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், குறிப்பாக விகாரத்தில் மூழ்கி முகத்தை கருப்பாக்கிக்காமல் இருக்கிறதுல கவனம் செலுத்தணும். ஒருபொழுதும் தவறான காரியம் செய்யக்கூடாது. பழைய கணக்கு வழக்க இப்போவே பாபா நினைவிலிருந்து மகிழ்ச்சியாக முடிச்சிடுங்க. வரதானம், விடுபட்ட நிலையின் பயிற்சியின் மூலமாக ஃபரிஸ்தா ரூபத்தை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய நிரந்தர சகஜயோகி ஆகுங்கள். இல்லையா, ஃபரிஸ்தானாலே விடுபட்டு இருந்தால் தானே ஃபரிஸ்தாவை பறக்க முடியும். ஸோ அந்த விடுபட்ட நிலையின் பயிற்சியின் மூலமாக ஃபரிஸ்தா ரூபத்தை சாட்சாத்காரம் செய்ய வைக்கக்கூடிய
இப்போ மற்றவங்களுக்கு தெரியணும் நீங்கள் பறந்துட்டு இருக்கிறீங்க, இந்த பூமியில் இருக்கிற அந்த உணர்வே இருக்காது. அப்படி இருந்தீங்கன்னா எதிர இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே உடல்லேருந்து விடுபட்ட உணர்வு இருக்கும். எப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு காட்சினா காட்சியாக காட்டணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கே அது அனுபவம் ஆகுது இல்லை, நம்மளே உடல்லேருந்து அனுபவப்படுறாங்க அப்படின்னா. ஸோ அப்படி சாட்சாத்காரம் செய்ய வைக்கக்கூடிய நிரந்தர சகஜ யோகியாக ஆகுங்க. இல்லையா, நிரந்தரமாக நினைக்கிறதே சகஜ யோகம் தான். இல்லை சகஜமாக நினைக்கணும், நிரந்தரமாகவும் ஈஸியாக நினைக்கணும், அப்படி ஆகுங்க. அதுக்கு விளக்கம், எந்த ஒரு ஆடையையும் அணிந்து கொள்வதும் எந்த ஒரு ஆடையை அணிந்து கொள்வதும் அல்லது அணிந்து கொள்ளாமல் இருப்பதும் நம்ம விருப்பம்தான். இந்த ட்ரெஸ் பிடிச்சா இந்த ட்ரெஸ் போடும், அந்த ட்ரெஸ் போட்டால் பிடிச்சிக்கோம், நம்ம விருப்பம் தானே. அதே மாதிரி இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொள்ளும் அனுபவமும் உங்களுக்கு இருக்கணும். நான் ஸ்தூல உடலை அணிஞ்சிக்கணும்னா ஸ்தூல உடலை அணிஞ்சிக்கணும், ஃபரிஸ்தா உடலை அணிஞ்சிக்கணும் ஃபரிஸ்தா உடலை அணிஞ்சிக்கணும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும். ஃபரிஸ்தா ஃபரிஸ்தா நினச்சிட்டு மீண்டும் மீண்டும் இந்த இதில் வந்துடக்கூடாது. இந்த உடல் என்ற ஆடையை தேவையான பொழுது அணிந்து கொண்டு காரியம் செஞ்சு முடித்த உடனே ஆடையிலேருந்து விடுபட்டுடணும். உடல் மற்றும் ஆத்மா ரெண்டும் விடுபட்ட நிலையில் நடக்கும் பொழுதும் சுற்றும் போதும் அனுபவம் செய்யணும். அப்போ தான் நிரந்தர சகஜ யோகின்னு சொல்லுவாங்க. அப்படி விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு ஃபரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவியின் சாட்சாத்காரம் ஆகும். அப்படி விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாக நிறைய பேருக்கு ஃபரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ பதவியின் காட்சிகள் கிடைக்குமா? கடைசியில் இந்த சேவையின் மூலமாகத்தான் பிரபாவம் ஏற்படும். பல பேருக்கு சேவை கடைசியில் காட்சி கிடைக்க ஆரம்பிக்குது பாருங்க. அதுக்கு இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஆடையை உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கக்கூடிய, அதாவது ஸ்தூல உடலில் வேலை செஞ்சு அடுத்த செகண்டை ஃபரிஸ்தாக ஆயிடணுன்ற, செஞ்சு முடித்தோடனே டக்குனு அங்கே போயிடுங்கன்ற. ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் விட்டோடனே டக்குனு அங்கே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்படி ட்ரெஸ்ஸு எப்படி மாற்றுறது கஷ்டம் இல்லையோ அந்த மாதிரி உடலை மாற்றுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அனுபவம் ஆகணும். இந்த உடல்ன்ற ஆடையை தேவையான டைமில் போட்டுட்டு வேலை செய்யணும், முடித்து அடுத்த செகண்டே வெளில போயிடணும். அப்போ என்ன அர்த்தம், இது வேற இது வேறன்ற உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆத்மா வேற இது வேற, நான் ஆத்மா இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டக்குன்னு வேறு ட்ரெஸ். அப்போ பிரிஞ்சு இருந்தால் தான் இப்போ நடந்தாலும் சுத்தினாலும் இந்த விடுபட்ட நிலையில் யாரால் இருக்க முடியுதோ அவங்க தான் நிரந்தர சகஜ யோகி. அந்த மாதிரி விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மூலமாகத்தான் நிறைய பேருக்கு அந்த காட்சி கிடைக்குமா. அப்படியே ஒளி உடலாக தெரிவிங்க, தேவதைகளாக காட்சி தெரிவிங்க. ஏன்னா அவங்க ஞானத்தை கேட்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை. காட்சியை பார்த்து தாயேன்னு வணங்குற அவங்களுடைய பக்தியுடைய ஆசை அதுதானே, அதை நீங்கள் தானே நிறைவேற்றணும். அப்போ தான் இந்த சேவையில் பிரபாவம் ஏற்படும். ஆமாம், இப்போ இவங்க சொல்கிறது உண்மைதான். ஏன் கண்ணால் பார்க்கும்போது தான் நம்புவாங்க. கடைசி நேரத்தில் அப்படி தான் நடக்கும். அதான் பாபா சொல்கிற கடைசி நேரத்தில் ஒரு வினாடி சக்திசாலி பார்வையில் அவங்களுக்கு முக்தியை கொடுக்கணுன்றார். தாயே நினைப்பாங்க, டக்குன்னு ஆத்மட்டை சொல்லி ஓடி போகணுன்னு டக்குன்னு மேலே போயிடணும். அந்தளவு சக்திசாலியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாம் விடுபட்ட நிலையில் இருக்கணும். உடலும் உடல் சம்மந்தப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து இதில் இருந்தும் விடுபட்டுருக்கணும். பாபாவை தவிர எதுவுமே நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடாது. நேற்று சொன்னார் இல்லையா, அப்படி இருக்கணும். சரி, ஸ்லோகன். சங்கம யுகத்தில் நீங்கள் ஒரே ஒரு வினாடியை வீணாக்குனா கூட ஒரு வருஷத்தை வீணாக்குறதுக்கு சமம். எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு வினாடி எங்க, ஒரு வருஷம் எங்க. அப்போ ஒரு வினாடியும் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு வினாடி வீண் எண்ணம் விகார எண்ணம் வந்தால் அப்படி கடக்கடக்கடன்னு சொத்தை அழிச்சிடும். இப்போ ஒரு வினாடி பாப்பா நினைவோ அதேமாதிரி ஒரு வருஷத்துக்கான சொத்தை உருவாக்குது. இப்போ எவ்வளோ எப்படி இருக்கணும்ல, அப்போ 5000 வருஷத்துடைய பொக்கிஷத்தை சேர்க்கறதுடைய சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. வீணாக்காதீங்க வீணாக்காதீங்க, ஒரு வினாடியை கூட நான் வீணாக்க மாட்டேன்றதே ஒரு மிகப்பெரிய சமாதானம் தான் இல்லையா. ஓம் சாந்தி.
பாபா என்னென்ன சொன்னார்? பாபா எடுத்ததும் எங்க யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க, கேட்டது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. நம்பிக்கை பாபா மொதல் எது சொன்னாலும் யார் எது சொன்னாலும் நம்பிக்கை வைக்காதீங்க. அது பேரில் அப்புறம் என்ன சொன்னார்? ஸ்லோகன் என்ன சொன்னார்? ஒரு வினாடி வினாடினா ஒரு வருஷம் அங்க சங்கமே. கலியுக வாசிகளை பார்த்து நீங்க எதுக்கு, அதுக்குதான் அங்க இருந்து நீங்க வாங்கன்னு சொல்ற சுடுகாடு ஆயிடுச்சு. ஏன் அத நினைக்கிறீங்க? கலியுகத்தை மறந்து சுடுகாடு செத்து போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாக்குற எல்லாம் அழிய போகுதுன்றார் உடம்பு உட்பட இல்லையா. வரதானத்துல விடுபட்ட நிலையில முயற்சி பண்ணி விடுபட்ட நிலை வரதானம் விடுபட்ட நிலையில இருந்தீங்கன்னா தான் காட்சி கொடுக்கக்கூடிய தேவதையாக மாற முடியும். கடைசி நேர சேவையே அதுலதான் இருக்குது. அதுக்குதான் இப்ப விடுபட்டு இருங்கன்றது. எல்லா சாஸ்திர புஸ்தகங்களும் எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய வழியா அதெல்லாம் அது முடிஞ்ச பிறகு ஞானம் வருது. அந்த பக்தி மார்க்கத்தின் முடிஞ்ச பிற்பாடு ஞானம் வருது. அப்ப அந்த பக்தி என்ற பூத்துல எந்த ஞானமும் கிடையாது. சாஸ்திரத்துல ஞானமே கிடையாது. அது முடிஞ்சு ஞானம் வருது. ஞானத்தின் குஷியில இருக்கிற குழந்தைங்களுடைய அடையாளம் என்னவா? அவங்க வந்து அந்த கர்ம கணக்கு செய்யும் போது அந்த குஷியை இணைச்சுக்குவாங்க. வர்றது கூட கர்ம கணக்கு முடிஞ்சிடுது. இந்த கவலை எல்லாமே இந்த உலகமே அவங்க புத்தியிலே இருக்காதாம். எது இருக்குமா? மகிழ்ச்சியான உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கான், அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குங்க. சூப்பர் இல்ல? எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்யுங்க, மற்றவங்களுக்கும் நினைவு செய்ய வச்சுக்கிட்டே இருங்க. தடைகள் நிறைய வரதான் செய்யுன்ற இல்லையா. பாபா தைரியம் கொடுக்குறாரு, கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, வந்துடுச்சு. ரெண்டு நாள் சொல்லியிருக்காரு, நேற்று சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சரி, அப்ப உங்க ராஜ்யத்தை புடுங்கக்கூடிய ராவணன் எப்ப வரும்? யாராலும் கொள்ளைய அடிக்க முடியாது. அது தேவதைகளுக்காகவே, அது தேவதை போயிட்டாங்கன்னா சரி அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. வருவாரு போயிடுவாரு பாபா, நிரந்தரமா இருக்கிறது கிடையாது. நீங்க நிரந்தரமா நினைவு செய்யறத நிரந்தரமா நினைவு செய்யுங்கன்னு அதுவும் சொன்னாரு இல்லையா. அதுவும் சொன்னாரு, நிரந்தர நிரந்தர நினைவு. நிரந்தர நினைவு இருந்தாதான் காமம் மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்து உங்களால தப்பிக்க முடியும். ஆனா நீங்க என்னமோ தப்பிச்சுட்ட மாதிரி எதுவுமே என்கிட்ட சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பாபா கிட்ட எதையும் மறைக்க முடியாது. மாயா உங்களை விழ வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அழகு அல்லது பொய்யான விஷயங்களை சொல்லி அதெல்லாம் ஒரு காதலை கேட்டு இன்னொரு காதலை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. எந்த அளவுக்கு பாபா நினைவு செய்யறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கும் நன்மை, மற்றவங்களுக்கு அதை சொல்றது தான் மற்றவங்களுக்கும் நன்மை. அதனால நிரந்தரமா நினைக்கணும். வேற எந்த விஷயத்தையும் கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. சூப்பர் இல்ல? பாபா நினைவு மட்டும்தான். நவராத்திரி பத்தி சொன்னாரு, இதான் செய்யறாங்க, பூஜை பண்றாங்க, அவ்வளவு பாவனையோட செய்யறாங்க, திரும்ப நீர்ல முழுகு அடிச்சிடுறாங்க. எவ்வளவு மூட நம்பிக்கை! மூட நம்பிக்கையா ஒண்ணும் இல்லையா, அப்பதானே தெரியுது. ராமாயணத்தை பத்தி சொன்னாரு, ராமாயணம் சொல்ல கூட மக்கள் அப்படியே அழறாங்க, அதனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது அந்த பாவனை எல்லாம் அப்படின்னு. பாபா பாகிஸ்தான் ஏதோ ஒரு கோயில்ல போட்டிருக்கார் இல்ல, கல்கத்தால கல்கத்தால வந்து பிர்லா கட்டின கோயில்ல பாபாவுடைய குல, அத பிராமண குல கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி காரியத்தை செஞ்சு நிக்காதீங்க அப்படின்னு சொல்ற. மகாபாரத யுத்தம்னு போடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இல்லையா. எல்லாம் இங்க இருக்கிறது அப்படிதான், அது மேல புத்திய வைக்காதீங்கன்னு பாபா டச் பண்ணி சொன்னது அது. சரி, சிவ ஜெயந்தி இங்க கொண்டாடுறாங்கன்னா பாபா இங்க வந்து பாரதத்துக்கு ஏதோ கொடுத்துட்டு தானே போயிருப்பாரு இல்லையா. ஓம் சாந்தி.